நிறைய பேர் டவுட் என்னன்னு கேட்டால் நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, அதாவது ஐஃபோனில் எப்படி வந்து தமிழ் கீபோர்ட் டைப் பண்ணுறது அப்படின்னு. ஆக்சுவலாக இதுக்கு அப்ளிகேஷன் தனியாக இன்ஸ்டால் பண்ண அவசியமே கிடையாது, ஆண்ட்ராய்டில் மட்டும்தான் வந்து அப்படி நம்ம வந்து தனியாக ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி பண்ண முடியும். பட் ஐஃபோன் யூசர்ஸ் வந்து எப்படி தமிழ் கீபோர்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க, அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ அப்டேட்ஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். சரி ஓகே, நம்ம வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இப்போ எடுத்து நம்ம பண்ண வேண்டியது கேட்டிங்கன்னா, செட்டிங்ஸ் அப்படின்றதில் வந்து நம்ம கிளிக் பண்ணுறேன். ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு இப்போ நான் செட்டிங்ஸ் போயிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய செட்டிங்ஸ் இருக்குது. ஸோ ஏர்பிளைன் மோட், ஒய்ஃபை, ப்ளூடூத், செல்லுலார், பர்சனல் ஹாட்ஸ்பாட், நோட்டிஃபிகேஷன், சவுண்டு, டூ நாட் டிஸ்டர்ப், ஸ்க்ரீன் டைம். அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஜென்ரல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை ஒன் டைம் இப்படி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கீபோர்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் அங்கே இருக்கும். டேட் அண்ட் டைம் கீழே வந்து கீபோர்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் அங்கே இருக்குது. ஸோ கீபோர்டை நான் இப்போ ஒரு கிளிக் பண்ணுறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து கீபோர்ட்ஸ் அப்படின்ட்டு இருக்கேன். எனக்கு வந்து இப்போது நான் 3 கீபோர்டு வந்து என்கிட்ட இருக்குது. அதாவது நான் என்னோடய ஆப்பிள் ஐஃபோனில் 3 கீபோர்ட் இருக்குது, இங்கிலீஷ், யுனைடெட் ஸ்டேட்டஸ் அண்டு பெர்ஷியன் அண்ட் எமாஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, இப்போ எனக்கிட்ட வந்து தமிழ் கீபோர்ட். இப்போ நான் தமிழ் கீபோர்டை எப்படி நான் இன்ஸ்டால் பண்ணுறது, அதாவது இன்ஸ்டால் பண்ணணும் அவசியமே கிடையாது. ஆப்பிள் ஐஃபோனை பொறுத்தளவுக்கு நீ இன்ஸ்டால் பண்ண அவசியம் இல்லை, இதிலேயே இருக்குது, நம்ம எப்படி எடுத்து அதை உள்ளே வைக்க போகிறோம் அப்படின்றதான் மேட்டர். சரி ஓகே, ஆட் நீ கீபோர்டு அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. மெயினாக நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த செட்டிங்ஸ் பண்ணுறப்போ உங்களோட டேட்டா ஆனில் இருக்கணும். உங்கள் டேட்டா ஆனில் இருந்தால் மட்டும்தான் இன்ஸ்டால் ஆகும். ஓகே, இப்போ ஆக்சுவலாக நான் ஏற்கனவே வந்து தமிழ் கீபோர்டு வந்து இன்ஸ்டால் பண்ணி அன்இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அதனால் வந்து தமிழ் வருது. இப்போ நான் உங்களுக்காக வந்து நான் திரும்பவும் பண்ணுறதுனால இங்கே வந்து தமிழ்ன்ற ஆப்ஷன் வந்து எனக்கு ஃபஸ்ட்டே வந்துருச்சு. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அல்பாபெட்டிக் ஆர்டரில் வந்துட்டு நீங்கள் டி அப்படின்றதில் போனால் தான் உங்களுக்கு இந்த இடத்துல தமிழ் அப்படின்றது வரும். இப்போ தெலுங்கு தாயின்றிருக்கு, இந்த இடத்துல தமிழ்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இங்கே கிளிக் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே ஒன் டைம் பண்ணதால வந்து எனக்கு ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து எனக்கு மேலே இருக்குது. ஸோ அதை வந்து நான் இப்போ தமிழ் அப்படின்றத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ எனக்கு தமிழ் கீபோர்டு வந்து ஆன் ஆயிடுச்சு. இதில் தமிழ் 99 வேணுமா இல்லை அஞ்சல் பாண்டு வேணுமான்னு கேட்குறாங்க. ஸோ நான் வந்து ரெஃபர் பண்ணேன் என்ன கேட்டிங்கன்னா தமிழ் 99. ஸோ இப்போ நான் அதை ப்ரெஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ டன் கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட டெஸ்க்டாப் நீங்கள் வந்துடலாம். இப்போ டெஸ்க்டாப்பில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இப்போ நான் நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, உங்களோட வாட்ஸ்அப் கூட நீங்கள் ஓப்பன் பண்ணி அதில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ ஆக்சுவலாக வந்து என்னோடய வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது வந்து நான் ஏதாச்சும் ஒன்று அனுப்புகிறேன். ஓகேவா, இப்போ நான் வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இப்போ நான் கீழே டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து நான் இப்போது கிளிக் பண்ணுறேன். டெக்ஸ்ட் பாக்ஸில் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து இந்த ஒரு 1-2-3 பக்கத்தில் ஒரு வெப் சிம்பல் காமிச்சிருக்கு இல்லையா. ஸோ அந்த வெப் சிம்பலை வந்து ஒரு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தமிழாக மாறிக்கிறோம். ஸோ நீங்கள் இப்போ வந்து நீங்கள் தமிழ் டைப் பண்ணுங்கள் அப்படின்னா உங்களுக்கு தமிழ் வரும். நீங்கள் பை சான்ஸ் எனக்கு பற்றி தமிழ் தேவையில்லை, நான் இதை ஆஃப் பண்ணி வைக்கணும் அப்படின்னா நீங்கள் திரும்ப செட்டிங்ஸ்க்குள்ளே போகணுன்ற அவசியம் கிடையவே கிடையாது. நீங்கள் திரும்பவும் அந்த வெப் சிம்பலை ஒரு கிளிக் பண்ணால் போதும், அது உங்களுக்கு வந்துடும். ஸோ இது ஒரு ஈஸியான ஸ்டெப்பு. நீங்கள் தனியாக ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது.